வெல்கம் டு க்ஷிபாத்திரம் சேனல். கொஞ்ச நாளாக வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. இந்த COVID-19 மச்சு செஞ்சிருச்சு. நவ் பேக் டு ஃபார்ம். நம்ம இன்னைக்கு 5 மினிட்ஸ் கிராஃப்டோட ஃபுட் ஹேக்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தாங்க, அதனால சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. அதில் ஆல் இன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு வரும். இப்போ நம்ம ஹேக்ஸ் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் ஹேக்ஸில் மைக்ரோவேவ் ஹேக்ஸ் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியோட ஸ்கின்னை பீல் பண்ணுற ஹேக் தான். இதில் 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணியிருக்காங்க. வாங்க இதே மாதிரி ஈஸியாக வருதான்னு பார்த்துடலாம். இந்த ஹேக் பண்ணுறதுக்கு நானும் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதை வந்து நம்ம அவங்க காமிச்சிருந்த மாதிரி 30 செகண்ட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். இந்த ஹேக்கில் பார்த்தீங்கன்னா என்ன டெம்பரேச்சரில் வைக்கணும்னே சொல்லலை. நானும் ஒரு மீடியம் ஹை டெம்பரேச்சரில் வச்சு மைக்ரோவேவ் பண்ணியிருக்கேன். மைக்ரோவேவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வரும்னு பார்த்தா ஜூஸே வந்துருச்சு. ஒருவேளை இது 2-in-1 ஹேக்காக இருக்குமோ? சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்கின்னை பீல் பண்ணி பார்க்கலாம். சத்தியமாக வரவே இல்லைங்க, கீழே மட்டும் நல்லா வெந்துருச்சு, ஆனால் தொடவே முடியல, செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கின் பீல் ஆகி வந்துச்சு. அதாவது அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, நம்ம வந்து வீடியோவில் பார்த்தோம்ல அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் ஆறுனதுக்கப்புறம் ஸ்கின் நல்லாவே ஃபுல்லாகவே பீல் ஆகி வந்துருச்சு. ஓவராலாக பார்த்தா இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹேக் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 out of 5 ரேட்டிங் கொடுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். நெக்ஸ்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா பூண்டு எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னா, இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாச்சுன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பூண்டு உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஓகே, நாம் இப்போ இந்த ஹேக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நம்மளும் இந்த பூண்டோட எட்ஜஸை இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது 10 செகண்ட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் மைக்ரோவேவோட டெம்பரேச்சர் கொடுக்கல, நான் வந்து மீடியம் ஹை டெம்பரேச்சரில் தான் வச்சு பண்ணுறேன். ஸோ 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மைக்ரோவேவ் பண்ண ஆரம்பிச்சு 10 செகண்ட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளே உள்ள தீபாவளி பட்டாசு சவுண்ட்லாம் கேட்டுச்சு. ஓகே, படப்படன்னு தீபாவளி பட்டாசு சவுண்ட்லாம் கேட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை சூடாகவே வந்து உரிக்க ட்ரை பண்ணேன். அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல. ஒரு வேளை சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு போல், ரொம்ப சூடாக இருக்குது, கையிலே பிடிக்க முடியல. கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அடுத்த பூண்டு பல்ல உரிக்க ட்ரை பண்ணேன். அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஈஸியாகவே வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வந்துச்சுன்னு, கிட்டத்தட்ட அந்த வீடியோவில் இருக்க மாதிரியே ஈஸியாக வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி எல்லா இதையுமே எடுத்து பார்ப்போம். வா பாருங்கள், சூப்பராக பூண்டு எல்லாம் உரிக்க வந்துருச்சு, ஆனால் பூண்டும் சேர்ந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20% பூண்டு வெந்துருச்சு. ஆனால் பாருங்கள், இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அழகாக உறிஞ்சி வருது. லைட்டாக வெந்ததுனால தான் பார்க்குறதுக்கு வெளியில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ரொம்ப அவசரமாக குக் பண்ணுறப்ப பூண்டு நிறைய அளவில் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைமில் இந்த ஹேக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹேக் தான். பூண்டு லைட்டாக வெந்துட்டதுனால 5 out of 5 ரேட்டிங் கொடுக்க முடியல, 4 out of 5 ரேட்டிங் கொடுக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் பண்ணலாம். தேர்ட் ஹேக் வந்து பொட்டேட்டோஸ் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குதுன்னு. இதில் வந்து ஆயில், ஸ்பைசஸ், சால்ட்லாம் போட்டு 20 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணியிருக்காங்க. நம்மளே இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை வந்து ரொம்ப தின்னாக ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், அதோட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போ இதை மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதை மீடியம் டெம்பரேச்சரில் வச்சு மைக்ரோவேவ் பண்ண போகிறேன். டைம் வந்து 20 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால தான் நான் மீடியம் டெம்பரேச்சர் சூஸ் பண்ணேன். ஏன்னா ஹை டெம்பரேச்சரில் வச்சா 20 மினிட்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காண்டி ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப பொட்டேட்டோஸ்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டிக் ஆகிக்குச்சுன்ட்டு. ஸோ மீடியம் டெம்பரேச்சரில் வச்சே எனக்கு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. அவங்க சொல்லியிருந்த மாதிரி வச்சுருந்தா ரொம்ப வேஸ்ட் ஆகிருக்கும், பொட்டேட்டோலாம் கருகி போயிருக்கும். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ ஸ்நாக் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு உடச்சு பார்க்கலாம். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியும் இல்லை, பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் மாதிரியும் இல்லை, உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாகவே ஆயிருக்கு. இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லை, ஒரு ஓகேவான ஸ்நாக்காக இருக்குது. சட்டினி ஈவினிங் ஆயில் கம்மியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சோன்னா இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செய்யலாம். இந்த ஹேக் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹேக் தான். டைம் மட்டும் அவங்க சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் ஆகாமல் நம்மளுக்கு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு. மற்றபடி இதுக்கு 5 out of 5 ரேட்டிங் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ஹேக் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஹேக்கில் வந்து ஒரு ரோட்டி இல்லை சப்பாத்தி மாதிரி எடுத்திருக்காங்க. அதை வந்து ஒரு கிளாஸில் ஃபோல்ட் பண்ணி 30 செகண்ட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணால் அது ஒரு டேக்கோஸோட பேஸ் மாதிரி ஆயிடுது.
இந்த ஹேக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி போட்டிருக்கதை எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ட்ரையான கிளாஸில் வைங்க, ஈரமான கிளாஸில் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன். இது வந்து நான் 30 seconds மீடியம் டெம்பரேச்சரில் மைக்ரோவேவ் பண்ணியிருக்கேன். 30 seconds கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ 30 seconds கழித்து ரெடி ஆயிடுச்சு. கிளாஸும் சப்பாத்தியும் செம ஹாட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த சப்பாத்தி அதில் காமிச்ச மாதிரியே நல்லா ஷேப்பாக அப்படியே இருக்குது. நல்லா உள்ளே ஏதாவது ஸ்டஃப் பண்ணி டேக்கோஸ் மாதிரியே சர்வ் பண்ணலாம். ஆனால் நம்ம கிளாஸில் பேஸில் வச்சுருந்த இடம் மட்டும் அந்த சப்பாத்தியில் ரொம்ப சாஃப்டாக தண்ணி பட்ட மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. நான் ஒரு ட்ரையான கிளாஸாக தான் சூஸ் பண்ணி வச்சேன், ஆனாலும் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரில. பட் இந்த ஒரு ஹேக் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹேக் டேக்கோஸ் பண்ணுறதுக்கு. நல்லா அப்படியே ஷேப் மெயின்டைன் ஆகுது. உள்ளே ஸ்டஃப் பண்ணி கிட்ஸ்க்கெலாம் கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சைட்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக அப்படியே இருக்குது. சப்பாத்தி மிச்சமாயிடுச்சுன்னா ஈவினிங் கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா. நல்லா டேக்கோஸ் ஈஸியாக செஞ்சு நம்ம பன்னீர் மசாலா ஏதாவது ஸ்டஃப் பண்ணி நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த ஹேக் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹேக் தான். இதுக்கு நான் 5 out of 5 ரேட்டிங் கொடுக்குறேன். நம்ம யூஸ் பண்ணுற வெரைட்டி ஆஃப் சப்பாத்தியோ ரோட்டியோ பொறுத்து தான் இந்த ஹேக் மாறும். இப்போ நம்ம 5th ஹேக் என்னன்னு பார்க்கலாம். 5th ஹேக்கில் நம்ம லாட்டே சாக்கோபை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த சாக்கோபையை 10 seconds மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது அது சாஃப்டாக ஸ்மூத்தாக டெலிஷியஸாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க இது நிஜமாகவே அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கதை பார்க்கும்போது ரொம்பவே டெம்ப்ட் ஆகுது. நிஜமாகவே இந்த வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு வருதான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு லாட்டரி சாக்கோபை எடுத்து அதை ரேப்பர்லேருந்து பிரித்தோடனே எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து மைக்ரோவேவ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்க முடியும். இந்த டேஸ்ட் வந்து ஒரு கேக்கு நடுவில் மெல்ட் பண்ண மேஷ்மலோஸ் வச்ச மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு சாக்கோபையை மைக்ரோவேவ் பண்ணி பார்த்துடலாம். நான் மைக்ரோவேவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே நான் அந்த கிளாஸ் வழியாக பார்க்குறப்ப சாக்கோபை ரெண்டாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே வந்து அது பீஸ் பீஸான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும் கீழே ரொம்ப ஸ்டிக் ஆயிடுச்சு. கீழே ஒரு சாக்லேட் லேயர் மாதிரி இருந்துச்சு, அது அப்படியே ஸ்டிக் ஆயிடுச்சு. நான் பிச்சு பார்த்தப்ப அந்தளவுக்கு வீடியோவில் காமிச்ச மாதிரியும் இல்லை. இந்த ஹேக் டக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னே டிசப்பாயிண்டிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் டேஸ்ட்டாவது எப்படி இருக்குன்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் இருக்குது. பட் நான் நார்மலாக சாப்பிட்டப்பயே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது இது, கொஞ்சம் நல்லாயிருக்கு. சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இந்த சாக்கோபையில் கீழே ஒரு பேஸ் சாக்லேட் லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் ஒட்டிக்கிச்சு பிளேட்டில். நம்ம மைக்ரோவேவ் பண்ணோன்னே சாக்லேட் மெல்ட் ஆகி அப்படியே பிளேட்டோடு ஒட்டிக்கிச்சு. இந்த ஹேக் நிஜமாகவே எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த மைக்ரோவேவ் பண்ண சாக்கோபையை சாப்பிட்டு பார்க்கும்போது மொதவே அதை சாப்பிட்ருக்கலாமேன்ற மாதிரி இருந்துச்சு. வடை போச்சே அப்படின்னு தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஹேக் ட்ரை பண்ணி இதுக்கு மொதவே நல்லா இருந்துச்சு வடை போச்சே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதனால் இந்த ஹேக்கு நான் ஒரு 2 out of 5 ரேட்டிங் தான் கொடுக்குறேன். அதுவுமே சாக்கோபை கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுனால தான். இப்போ நம்ம 6th ஹேக் பண்ண போகிறோம். இந்த ஹேக் வந்து ஃப்ரெஷ்ஷான ஹர்ப்ஸ்லேருந்து எப்படி நம்ம ட்ரை ஹர்ப்ஸ் பண்ணி லாங் டேர்முக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்றது தான். ஸோ இதில் வந்து பேசில் லீவ்ஸை ஃபைனாக சாப் பண்ணி 60 seconds மைக்ரோவேவ் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ட்ரை ஆகிட்ட மாதிரி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வாங்க இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறதுக்கு ஆரிகானோ லீவ்ஸ் கொஞ்சமும் மின்ட் லீவ்ஸ் கொஞ்சமும் எடுத்திருக்கேன். நம்ம ஆரிகானோ லீவ்ஸுன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஓமவல்லி இலை கற்பூர வள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் போல் மின்ட் லீவ்ஸ் அதாவது புதினா இலை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மைக்ரோவேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஆரிகானோ லீவ்ஸ் வந்து கொஞ்சம் திக்கானது, மின்ட் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டானது. ஸோ இது ரெண்டையும் ஒன்றா மைக்ரோவேவ் பண்ணால் 60 seconds நான் பண்ண போகிறேன். பண்ணால் ஒரே மாதிரியே வந்து ட்ரை ஆகி வருதான்னு பார்க்கலாம். நம்ம மீடியம் ஹை டெம்பரேச்சரில் 60 seconds மைக்ரோவேவ் பண்ணியாச்சு. இப்போ 60 seconds மைக்ரோவேவ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு லீவ்ஸுமே ஒரே மாதிரியே ட்ரை ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் பிளேட்டோட ஒட்டிக்கிச்சு, அதனால நான் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணும்போதே தெரியுது ஆரிகானோ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகலைன்னு. ஆரிகானோ வந்து கொஞ்சம் திக்கான லீஃப்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குமா இருக்கும். நம்ம 60 seconds பதிலாக 90 seconds வச்சுருந்தா ஆரிகானோ இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கும். பாருங்கள், கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப க்ரஷ் பண்ணுற மாதிரி ட்ரை ஆகலை. அதே மின்ட் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ரஷ் பண்ணால் தூள் தூளாக ஆகிற அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஹேக் வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய அளவில் லீவ்ஸ் எடுத்து இந்த மாதிரி ட்ரை ஆக்கி நம்ம அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லாங் டேர்ம் யூஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லீஃபோட திக்னஸ் பொறுத்து நம்ம டைமிங்கை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வச்சுக்கணும். லீஃப் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கு நான் 5 out of 5 ரேட்டிங் கொடுக்குறேன். இது ஒரு சூப்பரான ஹேக். நம்ம இப்போ 7th ஹேக் பார்க்கலாம்.
இந்த ஹேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி ஒன்று வந்து மைக்ரோவேவ் பண்ணி புளியிறாங்க, இன்னொன்று வந்து நார்மலாக அப்படியே வந்து புளிஞ்சு பார்க்குறாங்க. ஜூஸ் வந்து மைக்ரோவேவ் பண்ண லெமனில் அதிகமாக வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் பெரிய லெமன் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, நம்ம சின்ன லெமனில் ட்ரை பண்ணி பார்ப்போம். நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கிற லெமனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஊரில் கிடைக்கிற லெமனை நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு புளிஞ்சாலே சூப்பராக ஜூஸ் வரும். இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மெத்தட். பட் பரவாயில்ல, இந்த ஹேக்கையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். முதல்ல நான் ஒரு பாதி லெமனை வந்து அப்படியே புளிஞ்சு பார்க்குறேன், எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த அளவுக்கு இருக்குது ஒரு கிளாஸில். ஸோ அடுத்து நம்ம மைக்ரோவேவ் பண்ணி எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ண லெமனில் பாதியை மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். அவங்க வந்து 1 minute மைக்ரோவேவ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 30 seconds மைக்ரோவேவ் பண்ணுறேன். வெளியில் எடுத்து பார்க்கும்போது லெமன்லேருந்து புகையாக வர ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் லெமனில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாக பிளேட்டை சுற்றி ஃபுல்லாக வந்துருச்சு. அவங்க காமிச்சிருக்கிறது பெரிய லெமன், அதுவும் ஸ்கின் திக்காக உள்ள லெமன். அதனால தான் 1 minute வச்சுருக்காங்கன்னு நினச்சி தான் நான் 30 seconds வச்சேன். ஆனால் 30 seconds ஜாஸ்தி தான் போல். ஒருவேளை 10 seconds வச்சா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. பட் நம்ம ஊர் மெத்தட் தாங்க கரெக்டு. நம்ம ஊர் லெமனுக்கு நம்ம ஊர் மெத்தட் படி கொஞ்சம் லெமனை அழுத்தி தேய்ச்சிட்டு புளிஞ்சாலே சூப்பராக ஜூஸ் எடுத்துடலாம். பரவாயில்ல, இப்போ இந்த பிளேட்டில் வந்த ஜூஸையும் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துடலாம். அதே அளவு தான் இருக்குது. உங்ககிட்ட பெரிய லெமன் இருக்குது, அது சரியாக புளிய வரலைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மெத்தட் யூஸ் பண்ண வேணாம், இது வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த ஹேக்கு நான் 2 out of 5 ரேட்டிங் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.